எல்லாரும் போர் அடித்து போய் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு, எல்லாரும் ஸ்டோர் ரூம் முன்னாடி போய் நிற்கணும், இந்த டாஸ்க்கை முறையாக மேற்கொள்ளணும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்டோர் ரூம் முன்னாடி ஒரு எல்லோ லைன் போட்டிருக்கு, அங்கே வந்து நில்லுங்க அப்படின்னோடனே எல்லாரும் போய் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கதவுக திரைகளோட மூடப்பட்டிருந்தது. எதுக்காக 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 யாரோ என்ட்ரி கொடுக்க போகிறாங்களோ, அப்படி யார அப்பாட்டக்கரு அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்து வர்றது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே ஒரு 8 பாக்ஸஸ் கலர் கலராக வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பாக்ஸஸ், அதாவது ஒரு ஆள் உள்ளே உட்கார்ற மாதிரி. இப்போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 6 கண்டஸ்டன்ட்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள், அவங்க ஒரு பாக்ஸாக பார்க்கணும், பஸ்ஸர் டு பஸ்ஸர். அந்த பஸ் இருக்கிற 8 பாக்ஸில் ஏதாவது 2 பாக்ஸில் உங்களுடைய எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாராவது இருப்பாங்க, மீதி பாக்ஸில் யாராவது மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னா அவங்க எங்களுடைய ஆள், இதுவே மாஸ்க் போடாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய ஆள் உங்கள் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பஸ்ஸருக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும், ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க வந்த வழியே திரும்பி போயிடுவாங்கன்னொடனே ஓ அப்படின்னு இருந்தாங்க. ஆளை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் அர்ச்சனாவை சொன்னாங்களா, அர்ச்சனா ஓடி போய் ஃபஸ்ட்டு அப்படியே லைட்டாக தள்ளி பார்த்தாலே தெரியும்ல ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு, வெயிட் தெரியும்ல. சில பெட்டிகள் நவுந்துது, சில பெட்டிகளில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் இருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா பிக்பாஸோட ஆளாக கூட இருக்கலாம், மாஸ்க் போட்டிருந்தால் அவங்களுடைய ஆள் அது. அதனால் திடீர்னு அவங்க தேடிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் வேறு ஒரு பாக்ஸையும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் எதுவுமே இல்லை, போச்சு போ அப்படின்னோடனே எல்லோரும் போய் கார்டன் ஏரியாவில் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்த வழியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இது, ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மறுபடியும் கதவுகள் திறக்கப்பட்ட பிறகு எல்லோரும் போய் யாரோ இங்கே இருக்காங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி மணி மாயாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் முட்டைக்குள்ளே தேடி பாருங்கன்னு மணி சொல்லிட்டு இருக்காரு, மாயாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே விக்ரம் தான் இருப்பான்னு மாயா சொல்கிறாங்க. அதே மாதிரி தலகாலெலாம் எடுத்து போட்டு பார்த்தா விக்ரம் வான்னு கத்துனோடனே ஒரே ஹாப்பி, எல்லாரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மாயாவுமே விக்ரமை ஹக் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து விக்ரம் ஹக் பண்ணிகிட்டே மணி வந்து அந்த டைனிங் டேபிள் நடுவில் சென்டரில் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குல் சுரேஷ் இருக்காரு, ஒளிஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் வெளில வந்த பிறகு ஒரே ஆர்ப்பாட்டம், எல்லாரையும் தூக்கி சுற்றிக்கிட்டு அக்ஷயா தூக்கி சுற்றினார், மாயாவை ரொம்ப நேரம் சுற்றினார், மாயாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஐயோ வெளியில் விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதறாங்க. அதுக்கப்புறம் மினுஷாவை தூக்குனார், அப்புறம் அனன்யாவெலாம் ஹக் பண்ணிவிட்டு ஆ ஊன் கத்திட்டு இருந்தார், அர்ச்சனாவெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு வேறு லெவல் வேறு லெவல்ட்டு இருந்தார். ரேங்க் பண்ணி இப்படி ஒரு டாஸ்க்லாம் வச்சு இப்போ என்ட்ரி ஆயிருக்காங்க ரெண்டு பேர். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னன்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.